கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 26 ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இவ்வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற இறை வார்த்தையை ஏற்று வாழ்வாக்க இறைவனுடைய ஆசீரை வேண்டி மன்றாடுவோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கொரோனா பெருந்தொற்று காலம் பல்வேறு பாடங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சோசியல் டிஸ்டன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சமூக இடைவெளியை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டோம். இந்த சமூக இடைவெளியை கடைபிடிப்பதனால் நம்மிடையே பல்வேறு விதமான தாக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள் மத்தியிலே இந்த சமூக இடைவெளியை கடைபிடிப்பதனால் பலவிதமான விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சமூக இடைவெளி எவ்வளவு கடினமானது, எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கொரோனா பெருந்தொற்றை வெல்வதற்கு இது ஒரு வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சமூகத்திலே பல்வேறு விதமான நிலைகளிலே சமூக இடைவெளிகள் கடைபிடிக்கப்பட்டு கொண்டுதான் வந்திருக்கின்றன. நாம் வாழக்கூடிய இக்காலகட்டங்களில் கூட இனத்தால், மதத்தால், மொழியால், நிறத்தால் என்று பல்வேறு வழிகளிலே மனித சமூகத்திலே இடைவெளிகள் அதிகமாக்கப்பட்டு பிரிவினைகள் ஏற்படுத்தப்பட்டு சமூகங்கள் இன்னும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாதிப்பு கொரோனா பெருந்தொற்றில் பாதிப்பை விட அதிகமாகவே இருப்பதை உணர முடியும். குறிப்பாக இன்றைய சமூக ஊடகங்களிலே பிரிவினைவாதங்களை அதிகமாக பேசுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். இதனால் மனித மனங்கள் பாதிக்கப்பட்டு அமைதியின்மையும் குழப்பமும் சமூகங்களிலே ஏற்ற தாழ்வுகளும் ஏற்படுத்தப்பட்டு சமூகம் பாதிப்படைந்துள்ளது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இக்காலகட்டத்திலே நாம் எப்படிப்பட்ட இறையாட்சி விழுமியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறோம் என்பதை உணர்வதற்காகத்தான் இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே மோசே இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களை அற்புதமாக வழிநடத்தி வந்தார். ஆனால் மக்களுடைய முறுமுறுப்புகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகின்ற பொழுது அவரால் அவர்களை வழிநடத்த முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் 70 மூப்பர்களை ஆண்டவர் அவருக்கென்று ஏற்படுத்துகின்றார். அவர்கள் வழியாக மோசேயினுடைய அந்த பணிச்சுமையை குறைத்து அவர்கள் வழியாக இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வருவதற்கு ஆண்டவர் சில வழிமுறைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகம் அந்த சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. ஆனாலும் கூட இந்த 70 பேரிலே 2 பேர் மட்டும் அவர்கள் கூடாரத்திற்கு செல்லாமல் அவர்கள் பாளையத்திலே தங்கிவிடுகின்றார்கள். அவர்கள் எல்தாது, மேதாது என்ற இரு மனிதர்கள். அவர்களுக்கும் ஆண்டவருடைய ஆவி கொடுக்கப்படுகின்றது. அவர்களும் இறைவாக்கு உரைக்கின்றார்கள். ஆனால் அது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. குறிப்பாக யோசுவா இவர்கள் இருவரும் இறைவாக்கு உரைத்ததை பார்த்து மோசேயிடம் முறையிடுகின்றார். அவர்கள் எப்படி இறைவாக்கு உரைக்கலாம்? அவர்கள் பாளையத்திற்கு வெளியிலே இருந்து இறைவாக்கு உரைக்கிறார்கள். எனவே அவர்கள் எப்படி இறைவாக்கு உரைக்கலாம், இங்கு வரவில்லையே என்று அவருடைய நிலைப்பாடு அங்கு இருக்கிறது. ஆனால் மோசே அவரை பார்த்து குறிப்பிடுகின்றார், ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்று குறிப்பிடுகிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அருளும் அவருடைய அருள்கொடைகளும் நம் அனைவருக்குமே கொடுக்கப்படுகின்றது. அவர் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு அதை கொடுக்கிறார். எனவே நாம் எதையும் தடை செய்ய முடியாது. அனைவரையும், அனைவருடைய அந்த பணியையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் விதமாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே,
மனித வாழ்விலே நாம் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய பொறாமை, வெறுப்புணர்வு அல்லது பிறர் மீது காட்டுகின்ற வன்மம், இவையெல்லாம் நமக்கு இறை ஆட்சியினுடைய விழுமியங்களை வாழ்வதற்கு தடையாக இருப்பதை நாம் உணர முடியும். எனவே இன்றைய வாசகங்களின் அடிப்படையிலே நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். குறிப்பாக இரண்டாம் வாசகத்திலே திருத்துதர் யாக்கோபு இறை வார்த்தையின் வழியாக எப்படி செல்வர்கள் அவர்களுடைய வாழ்க்கையினால் கடவுளுடைய அருள்நிலையிலிருந்து அவர்கள் தூரத்திலே சென்று விடுகிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார். அவருடைய வாழ்வு பிறரை வஞ்சித்து பறித்து ஏய்த்து அவர்கள் செல்வத்தை சேர்ப்பதனால் நிச்சயமாக அவர்கள் செல்வம் நீடித்து நிலைக்காது, அது நிலையற்றது. குறுகிய காலமே வாழக்கூடிய நமக்கு அந்த செல்வத்தினால் எந்த பயனும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அவர் குறிப்பிடுகின்றார். எனவே உங்களுக்கு வரப்போகும் இளநிலையை நினைத்து அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று, உங்கள் ஆடைகள் பூச்சிகளால் அரிக்கப்பட்டு விட்டன, உங்கள் துருப்பிடித்து விட்டன என்று குறிப்பிடுகின்றார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவுதான் செல்வத்திலே நாம் செழித்திருந்தாலும் ஆண்டவருடைய அருளும் அவருடைய வல்லமையும் ஆற்றலும் நமக்கு கொடுக்கப்படாத பொழுது அந்த செல்வங்களால் நமக்கு பயனில்லை. அந்த செல்வங்களை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ளாத பொழுது அந்த செல்வங்கள் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடுகின்றது என்பதை மிகவும் அழுத்தமாக சுட்டி காட்டுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கின்ற போதனையிலும் கூட நாம் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும், பாவ நிலையிலிருந்து நாம் விடுபட்டு வாழ வேண்டும், பிறரை மனதார ஏற்றுக்கொண்டு அன்புறவிலே வாழ வேண்டும் என்ற இறைவனுடைய அழைப்பை நாம் ஏற்று வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட நிலையை அது குறித்து காட்டுகிறது. குறிப்பாக இயேசுவின் சீடர்கள் அவர்களுடைய பணி வாழ்க்கையிலே இயேசுவோடு பயணிக்கின்றார்கள், இயேசுவோடு அவர்கள் வழி நடக்குகிறார்கள். அவர்களுக்கு இறைவன் இறைமகன் இயேசு பல்வேறு விதத்திலே தன்னுடைய ஆற்றலையும் வலிமையை கொடுக்கிறார். நற்செய்தி பறைசாற்றுவதற்கும் நோய் நொடிகளை குணப்படுத்துவதற்கும் ஆற்றலை அளிக்கின்றார். ஆனாலும் அதிலே குறிப்பாக இன்றைய நற்செய்தியை நாம் பார்ப்பதைப் போல, போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் என்று சீடர்கள் முறையிடுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இயேசு அவரை தடுக்க வேண்டாம், நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார், அவ்வளவு எளிதாக நம்மை இகழ்ந்து பேச மாட்டார் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என் நிலையிலே இந்த இறையரசு பணியை மேற்கொள்ளுகின்ற நமக்கு குறிப்பாக யாரையும் வெறுத்து ஒதுக்க தேவையில்லை. எங்கெல்லாம் நன்மைத்தனமும் கடவுளுடைய அருட்கொடைகளும் இருக்கிறதோ அதையெல்லாம் நாமும் ஏற்று கடைபிடித்து வாழ அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக தாமரை குளத்திலே நன்னீரிலும் வளர்கின்றது, அதே நேரத்திலே சேற்றிலும் வளர்கின்றது. ஆனால் தாமரை பூ அவ்வளவு செழிப்பாக மலர்ச்சியாக அழகாக இருக்கிறது. ஆனால் தண்ணீர் எப்படி இருந்தாலும் பூவானது மிகவும் தூய்மையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் மனித சமூகத்திலே பல்வேறு விதமான சீர்கேடுகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுளுடைய அருள்கொடைகளினால் நாம் சிறப்பான ஒரு மனிதர்களாக வாழ முடியும். அதே போல் எங்கெல்லாம் அந்த சிறப்புகள் இருக்கிறதோ, யாரெல்லாம் நன்மைத்தனம் இருக்கிறதோ அதையெல்லாம் நாமும் கடைபிடிப்பதற்கு தேவையான ஒரு நல்ல உணர்வை நாம் பெற வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. அதே போல் இயேசு தன்னுடைய சீடர் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுக்கின்றவர் அதன் கைமாறு பெறாமல் போக மாட்டார் என்று இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுகிறார். எனவே கிறிஸ்துவினுடைய அந்த போதனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறவர், அவருடைய சீடர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் உண்மையான வழிநடத்துதலால் அவர் வழிநடத்தப்படுவார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. அதே வேளையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் யாரெல்லாம் பிறருக்கு இடரலாக இருக்கிறார்களோ, சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு இடர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி அவர்களை கடலில் தள்ளுவது நலம் என்றும், உன் கை உனக்கு இடர்களாக இருந்தால் அதை வெட்டி எறிந்துவிடு என்றும்,
உன் கால் உனக்கு இடரலாயிருந்தால் அதை வெட்டி எறிந்துவிடு என்றும், உன் கண் உனக்கு இடரலாயிருந்தால் அதை பிடுங்கி எறிந்துவிடு என்றும் மிகவும் வேகமாக நம் ஆண்டவர் இயேசு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள்லாம் மிகவும் கடினமான ஒரு வார்த்தைகளாக இருக்கின்றது. குறிப்பாக வெட்டி எறிந்துவிடு என்று சொல்லுகின்ற பொழுது நாம் உண்மையிலேயே இந்த கண்ணும் கையும் காலும் தான் பாவம் செய்கின்றது என்று நினைக்கக்கூடும். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய உள்ளம்தான் பாவம் செய்கின்றது. நம்முடைய உள்ளம் எந்த அளவிற்கு பாதிப்படைந்துள்ளதோ அதை பொறுத்து தான் நம்முடைய உறுப்புகள் பாவத்திற்கு உள்ளாகின்றன. எனவே இயேசு சொல்வது, நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்த வேண்டும், நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த வேண்டும். எனவே சமூகத்திலே நன்மைத்தனம் மிக்க அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு, நன்மைத்தனத்தை கொண்ட அனைத்து சீடர்களையும் அனைத்து இறையாட்சி பணியாளர்களையும் ஏற்றுக்கொண்டு நாம் இறையாட்சி பணியிலே சிறப்புற நாம் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைய சமூகத்திலே நிகழும் பல்வேறு அவலங்களுக்கு அடிப்படையாக காரணமாக இருப்பது இந்த கட்சி மனப்பான்மை, பிரிவினைவாதம், வேறுபடுத்துகின்ற பண்பு, ஒருவர் மற்றவரை பிரித்து பார்க்கின்ற பண்பு. இது நடைமுறையிலே சாதாரணமாக இருந்தாலும் அதிக அளவிலே நாம் நம்முடைய உள்ளத்திலே வேரூன்றி பிறர் மீது வெறுப்பையும் பிறர் மீது வன்மத்தையும் தூண்டுகின்ற பொழுது அங்கே சமூகத்திலே சீர்குலையும் செயல்பாடுகள் அதிகம் நடக்கின்றன. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறையாற்றி சமூகம் என்பது அனைவரையும் அரவணைத்து அனைத்து இடங்களிலும் காணுகின்ற நன்மைகளை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு பயணிக்கின்ற ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை நாம் உணர்ந்து செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக கடவுள் நமக்கு உதவி செய்வார். திருத்தூதர் பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4:31-32 இவ்வாறு குறிப்பிடுகிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். எனவே இத்தகைய நன்மைத்தனமிக்க செயல்பாடுகளுக்கு நம்மை உட்படுத்தும் பொழுது நாமும் இறையாட்சி பணியை சிறப்பாக செயல்படுத்த முடியும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் உண்மையிலேயே கடவுளுடைய அன்பை பறைசாற்றுகின்ற விதமாக அமையும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மில் நிச்சயமாக கடவுள் அவருடைய அன்பின் திட்டத்தை செயல்படுத்துவார். எனவே அத்தகைய நம்பிக்கையோடு வாழ இன்றைய நாளிலே இந்த இறை வார்த்தையை நாமும் சிந்தித்து வாழ்வாக்குவோம். ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெறுவோம். ஆமென்.